21-ஆம் நூற்றாண்டில் அறிவியலால் அசாத்தியமான சாதனைகள் நிகழ்ந்து வருகின்றன. அந்த அறிவியலால் கூட அவிழ்க்க முடியாத முடிச்சுகள் அகண்டு விரிந்த இந்த பிரபஞ்சத்தில் கொட்டி கிடக்கின்றன. அந்த மர்மங்களை கட்டவிழ்க்கும் ஆராய்ச்சிகளில் அறிவியல் உலகம் தொடர்ந்து இயங்கி வருகிறது. பிரபஞ்சத்தில் 1350 கோடி ஆண்டுகளுக்கு முன்பு என்ன நடந்தது, உயிர்கள் எப்படி உருவாகின என்பன போன்ற ரகசியங்களை ஆராய்வதற்காக ஜேம்ஸ் வெப் விண்வெளி தொலைநோக்கி விண்ணில் ஏவப்பட்டிருக்கிறது. அமெரிக்காவின் விண்வெளி அமைப்பான நாசாவும் ஐரோப்பிய விண்வெளி அமைப்பான ESAவும் இணைந்து ஜேம்ஸ் வெப் விண்வெளி தொலைநோக்கி திட்டத்தை செயல்படுத்தியிருக்கிறது. பிரெஞ்சு கயானாவில் உள்ள கோவ்ரு விண்வெளி நிலையத்திலிருந்து ஜேம்ஸ் வெப் கடந்த 25ஆம் தேதி விண்ணில் ஏவப்பட்டு பாதுகாப்பான பயணத்தை தொடர்ந்து கொண்டிருக்கிறது. மனித குலத்தின் தோற்றத்தை ஆய்வு செய்யும் முயற்சியாக தொடங்கப்பட்ட இந்த திட்டமானது தனது முதல் படியை வெற்றிகரமாக கடந்துள்ளது. 30 வருடங்களாக 75,000 கோடி ரூபாய் செலவில் உருவாக்கப்பட்டுள்ள இந்த தொலைநோக்கியானது அதன் முன்னோடிகளை விட பிரபஞ்சத்தை ஆழ்ந்து ஆராயும் வகையில் வடிவமைக்கப்பட்டுள்ளது. இதன் மேம்பட்ட திறன்களை பயன்படுத்தி தொலைதூரத்தில் சூரிய குடும்பத்துக்கு வெளியே உள்ள கோள்களின் வளிமண்டலங்களை ஆய்வு செய்ய முடியும். மேலும் வாழ்வதற்கான அறிகுறிகள் ஏதேனும் உள்ளனவா என்று கண்டறிய முடியும் என்பது அறிவியல் அறிஞர்களின் எண்ணமாக உள்ளது. ஜேம்ஸ் வெப் தொலைநோக்கியானது பயணம் தொடங்கிய 30 நாளில் பூமியில் இருந்து 15 லட்சம் கிலோமீட்டர் தொலைவில் இருக்கும் ஒரு புள்ளியை அடையும். அங்கிருந்து அடுத்த 5 மாதத்திற்கு தனது முக்கிய வேலையான பிக் பேங் என அழைக்கப்படும் பெருவெடிப்புக்கு பிறகு உருவான தொடக்க கால பொருட்களை படம் பிடிக்க தொடங்கும். இந்த தொலைநோக்கியின் வெற்றியை பொறுத்து நமது நீண்ட நாள் கேள்வியான நாம் தனியாகத்தான் இருக்கிறோமா, அல்ல இந்த அகண்ட பால்வெளியில் நமது சகோதரர்கள் வேறு யாரும் உள்ளார்களா என்ற கேள்விக்கு பதில் கிடைக்கும். சந்தோஷ், நியூஸ் 7 தமிழ்.